தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அசாமில் மின்சாரம் தாக்கி 18 யானைகள் உயிரிழந்ததாக வனத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. அசாமின் பாமுனி மலைப்பகுதியில் மின்னல் தாக்கி 18 யானைகள் உயிரிழந்ததாக வனத்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மின்னல் தாக்கியதில் 3 யானைகள் உடல் முழுவதுமாக கருகியதாகவும் வனத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். உயிரிழந்த யானைகளினுடைய உடல்கள் நாளை பிரேத பரிசோதனை செய்யப்படும் என்றும் இது தொடர்பாக கிராம மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் தற்போது வனத்துறையினர் இதனை உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அசாமின் நகோன் மாவட்டத்தில் உள்ள பாமுனி மலைப்பகுதியில் 18 யானைகள் மின்னல் தாக்கி உயிரிழந்திருக்கின்றன. இதில் 3 யானைகள் உடல் முழுவதும் கருகி உயிரிழந்திருக்கின்றன. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராஜா. ராஜா, நீங்க தொடரலாம். வணக்கம் பாலா. அதாவது அசாம்ல மின்னல் தாக்கி 18 காட்டு யானைகள் உயிரிழந்திருக்கின்றன. அதாவது நகோன் அப்படிங்கிற மாவட்டத்துல, அசாமோட மையப்பகுதியில் இருக்கிற நகோன் அப்படிங்கிற மாவட்டத்துல பாமுனி அப்படிங்கிற ஒரு மலைத்தொடர் இருக்கு. அந்த மலைத்தொடரில் வந்து யானைகள் நேற்று இரவு, அதாவது புதன்கிழமை இரவு யானைகள் நடமாட்டம் இருந்திருக்கு. அப்போது மின்னல் தாக்கியதாகவும் அந்த மின்னல் தாக்குனதுல 3 யானைகள் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்திருக்கிறதாகவும், இந்த தகவல் வந்து உடனடியாக வெளியாகவில்லை. புதன்கிழமை இரவு நடந்த சம்பவத்தை உள்ளூர் மக்கள் இன்று பிற்பகலுக்கு பிறகே வந்து வனப்பகுதியில் நடந்து செல்லும் போது அடுத்தடுத்து யானைகள் உயிரிழந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனை பார்த்த மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். அங்கு விரைந்த வனத்துறையினர் உயிரிழந்த யானைகளை மீட்டு அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்துள்ளனர். இந்த சம்பவம் அசாம் மட்டுமின்றி நாடு முழுக்க ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இயற்கை சூழலில் வளரும் யானைகள் திடீரென இது போன்ற இயற்கை பேரிடரில் உயிரிழப்பது அரிதான ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது. இந்த விவகாரத்தில் யானைகளின் உடலை எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்து பின்னர் அதை எவ்வாறு அடக்கம் செய்வது உள்ளிட்ட விவரங்களை வனத்துறையினர் தற்போது சேகரித்து வருகின்றனர். மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து வனத்துறை அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். பாலவேல், நன்றி ராஜா விரிவான விவரங்களுக்கு. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.